வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். பாருங்க, 9வது வகுப்பு பயிற்சி 1.2 4வது சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் கொஷின், பாருங்கள் 4வது கொஷின், பின்வருவனவற்றில் எவை வெற்று கணம், எவை ஓருறுப்பு கணம் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்ம பார்த்துருக்கோம் வெற்று கணம் அப்படின்னா கணக்குறிக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓருறுப்பு கணம் அப்படின்னா கணக்குறிக்குள்ளே கணத்துக்குள்ளே ஒரே உறுப்பு இருக்கிறது தான் ஓருறுப்பு கணம். சரிங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸ் அச்சு தட் ஏங்கிற கணத்தில் எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கமா 1 <x> 2 என் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இயல் எண். இயல் என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3 ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ 1, 2 இப்போ இந்த இடத்துல லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்படின்னா எதுவுமே இல்லை, 1, 2 நடுவில் எதுவுமே இல்லை. அப்படிங்களா, அப்படின்னா இது வந்து என்னது, வெற்று கணம். கணக்குறி மட்டும் போடலாம், உள்ளார எதுவுமே போடக்கூடாது. அடுத்தது பாருங்க, பி சமம் 2 வகுபடாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வகுபடாத அனைத்து இரட்டைப்படை, இரட்டைப்படை எண் அப்படின்னாலே 2 வகுபடும் தானே, ஆனால் வகுபடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்படி எந்த நம்பருமே நம்மளுக்கு இல்லை. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், பி சமம் வெற்று கணம் போட்டுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சி சமம் கணக்குறிக்குள்ளே 0 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கணக்குறிக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு இருக்குது. அப்படின்னா என்ன போடுவீங்க, எழுதணும் இல்லையா, ஓர் உறுப்பு கணம். சரி, இதுக்கு பாருங்கள் நான் ஆன்சர் சொல்ல, இதுக்கு என்ன வரும், வெற்று கணம் அப்படின்னு எழுதிடணும். இது என்ன எழுதுவீங்க, வெற்று கணம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பாருங்கள் டி சமம் 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். 4 பக்கங்களை உடைய முக்கோணம், முக்கோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு எத்தனை பக்கம், 3 பக்கம் தான். அப்புறம் 4 பக்கம் இருக்குமா, இருக்கவே இருக்காது. அப்புறம் அது என்ன கணம் நம்மளுக்கு, வெற்று கணம். புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான். கொஷினை 1 தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட கண ஜோடிகள் வெட்டு கணங்களா இல்லை வெட்டா கணங்களா, வெட்டும் கணங்களா அப்படின்னா இது பாருங்க, வெட்டும் கணங்களா வெட்ட கணங்களாலே 2 கணம் கொடுத்துருவாங்க. இப்போ ஏங்கிற கணம் பிங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்க FIAS கொடுத்துட்டாங்க, பியில் வந்து ANFHS அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது 2 ஒரே மாதிரி உறுப்பு இருக்கா பாருங்க, இங்கே F இருக்குது, இங்கேயும் F இருக்குது, அடுத்தது I இங்கே இல்லை, அடுத்தது ஏ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எஸ்ஸு இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்புறம் 2 ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா அது வந்து வெட்டும் கணங்கள். 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெட்டும் கணங்கள். இதை நம்ம அடுத்த பயிற்சியில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, வெட்டும் கணங்கள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது பேர் என்னது, வெட்டும் கணங்கள். அப்படின்னா வெட்டா கணங்கள்லாம் என்ன அர்த்தம், 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சீல பாருங்கள், எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஒரு பகா எண், எக்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, பகா எண். பகா எண்ணா நம்மளுக்கு என்னது, 1 தன்னாலும் வகுபடும் என்றால் பகா எண். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, X < 2 ரெண்டை விட சின்னதாக இருக்குமா, ரெண்டை விட நம்மளுக்கு சின்னதாக இருக்கும், ரெண்டை விட சின்னதாக இருக்கக்கூடிய பகா எண் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா, அடுத்தது டி பாருங்கள், எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஒரு இரட்டை படை பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், கொஷின் இங்கே இருக்கட்டும். இப்போ இது வந்து 5வது சம், 5 வந்து 2 சி, நம்மளுக்கு வந்து பகாயன் வந்து எக்ஸ் அச் தட் எக்ஸ் ஒரு பகாயன், X < 2 இருக்கு இல்லையா, நம்மளுக்கு 2 கம்மியாக இருக்கக்கூடிய பகாயன் எதுவுமே இல்லை. அடுத்தது டியில் வந்து இரட்டை பகாயன் வந்து நம்மளுக்கு என்ன மட்டும்தான், 2 மட்டும்தான். இப்போ 2 ஒரே மாதிரி இருக்கா, எதுவுமே இல்லை. அப்படின்னா இது வந்து வெட்டும் கணங்களா, இல்லை. அப்படின்னா இது வந்து வெட்டா கணங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது 3வது சம் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள், எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் என்பது 24 காரணி. எந்தெந்த நம்பர் 24 அப்படிங்கிறனா, 24 நம்பர் எந்தெந்த வாய்ப்பாட்டில் வருதோ அதுதான் காரணி. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஆனது 3 மடங்கு அப்படின்னா வாய்ப்பாடுன்னு அர்த்தம். அது எது வரைக்குமாம்மா, X < 30 <= வந்தால் தான் 30 சேர்க்கணும், =2 வரல. அப்படின்னா 30 முன்னாடி 3வது வாய்ப்பாட்டில் என்ன வருதோ அதுதான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 24 காரணி, இப்போ ஈயில் வந்து நம்ம என்னென்ன எழுத போகிறோம், 24 காரணி எழுத போகிறோம். 24 காரணி எத்தனை எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும், 1, 2, 3,
நாலாவது வைப்பாட்டில் வரும். அடுத்தது 6, 8, 12, 24 வைப்பாட்டில் வரும். அடுத்தது எஃப், இது வந்து என்னது 3 இன் மடங்கு. அப்போ நான் பாருங்கள், 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27 30க்கு முன்னாடி வரைக்கும், சரிங்களா? இதில் பாருங்கள், அடித்து விட்டு பார்க்கலாம். 3 இருக்குது, அடுத்தது பாருங்கள் 12 இருக்குது, 24 இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே நம்பர் இருக்குது. அப்படின் இது வந்து என்ன எழுதிடலாம், வெட்டும் கணங்கள் அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வெட்டும் கணங்கள்னால் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து வெட்டும் கணங்கள். வெட்டா கணங்கள்னால் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அதுதான் வந்து வெட்டா கணங்கள். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 6வது க்வெஸ்சன் பாருங்கள், இதுலேயே நம்ம சொல்லிடலாம். எஸ்ஸில் வந்து சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம், இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக. இது ஒன்று ஒரு உட்கணம்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இதில் க்வெஸ்சன் பாருங்கள், 4 சமபக்கங்களை உடைய வடிவங்களின் கணம், இதில் எது 4 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய வடிவம் எதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இதுக்கு ஏன் பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சதுரம் வந்து நமக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கும். அவங்க 4 பக்கங்கள்னு சொல்லலை, 4 சம பக்கங்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போனா சதுரம் வரும், செவ்வகம் வருமா? வராது. வட்டம் வராது. அடுத்தது சாய் சதுரம், சரிங்களா? இதுதான் ஆன்சர். என்னென்ன வரும்? சதுரம், சாய் சதுரம். அடுத்தது ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம், இதில் எதுக்கு ஆரம் வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். பியில் என்ன வரும்? வட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம் என்னது? இதுக்கு நாமளாக பேர் கொடுத்துக்குறோம், சி. இதில் எது வரும்? உட்கோணங்களின் கணம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது? முக்கோணம், சரிங்களா? அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லையில? அவ்வளோதான், பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம், இதில் எதுக்காச்சும் 5 பக்கம் இருக்கா? இல்லை. அப்படின்னா நம்ம என்ன போடணும் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், வெற்று கணம். ஓகேவா? வெற்று கணத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் நம்ம? பை. வெற்று கணம் போடலாம், இல்லைன்னா பைங்கிற சிம்பிள் போடலாம், வேறு எதுவுமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் சம்மு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 7வது சம்மு. ஏ சமம் ஏன்னு கொடுத்துட்டாங்க. கணக்குறிக்குள்ள ஏக்கமா பி எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக. உட்கணங்கள் அப்படின்னா ஒவ்வொரு கணமுமே ஒரு உட்கணம் தான். அப்படி பார்த்திங்கன்னா எல்லா கணத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு வெற்று கணம் இருக்கும், சரிங்களா? இப்போ அதில் ஏங்கிறது ஒரு கணம், ஏக்கமா பிங்கிறது ஒரு கணம், இது ரெண்டும் ஒரு சேர்ந்தது ஒரு கணம், அது இல்லாமல் வெற்று கணம் இருக்கும், சரிங்களா? அப்போனா உட்கணங்கள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதி ஃபஸ்ட்டு ஒரு கணக்குறி போடுறோம். அதுக்குள்ளே என்ன போடணும்? நம்ம ஒரு வெற்று கணம் போடணும். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தனித்தனியாக எழுதணும். ஏ எழுதிட்டோம், இது ஏபிங்கிறது ஒன்று, அடுத்தது இது ஃபுல்லாகவே ஒன்று. அப்படின்னா ஏகமா பி, சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிட்டா மறுபடியும் இந்த ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? உட்கணங்கள்னாலும் அதுக்கு அடுத்தக்கூடிய பார்க்கக்கூடிய அடுக்கு கணங்கள்னாலும் ஒன்று தான், சரிங்களா? எல்லா உட்கணங்களையும் எழுதுக, அடுத்து அடுக்கு கணங்களையும் எழுதுக. இந்த 4 சம்மும் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ இதை பார்க்கலாமா? 8 சம் பாருங்கள், பின்வருவனவற்றின் அடுக்கு கணங்களை காண்க. பார்க்கலாம் பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஏ சமம் ஏகமா பி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ அதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம்? அடுக்கு கணம்னா பி ஆஃப் ஏ, பவர் செட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கணக்குறி ஓப்பன் பண்ணிக்கிறோம். எல்லா இதுலேயுமே உட்கணனாலும் அடுக்கு கணத்தை கணங்கனாலும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு வெற்று கணம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம என்ன பண்ணிக்கணும்? தனித்தனியாக எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது சேர்ந்தாப்பில் எழுதணும், சரிங்களா? அவ்வளோதான், இங்கே ஓப்பன் பண்ணதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பியில் வந்து என்ன சம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, ஓகேங்களா? இப்போ நீங்களே எழுதி பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கணக்குறியை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது எப்பயுமே என்ன இருக்கணும்? வெற்று கணம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்பர்ஸை வந்து எப்படி எழுதணும்? தனித்தனியாக எழுதணும், சரிங்களா? இப்போ 1, 2, 3 எழுதியாச்சு. அடுத்தது 3 இருக்கிறதுனால
பாருங்க இதில் ரெண்டு இருக்கிறத ஒட்டுக்கடை இருக்குமா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு இருக்கிறனால ரெண்டு ரெண்டாக எழுதணும். அப்படி எழுதுதான் ஒன்று ரெண்டு, அடுத்தது ரெண்டு மூணு, அடுத்தது ஒன்று மூணு, அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு எழுதியாச்சா, அதுக்கப்புறம் கடைசியில் என்ன எழுதணும், ஒன்று ரெண்டு மூணு, க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? வேறு எதுவும் கிடையாது. எடுத்த உடனே வெற்றுக்கணம் எழுதிடணும், அப்புறம் தனித்தனியாக எழுதணும், அப்புறம் ரெண்டாக எழுதணும், அடுத்தது மூணு எழுதிடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், நாலு இருக்குது, நாலு இருக்குது, அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது வந்து டி சமம் பி கியூ ஆர் எஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க நான் எழுதுகிறேன் பாருங்கள், பி ஆஃப் டி. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு வெற்றுக்கணம். அதுக்கப்புறம் என்ன வரணும், பி, அடுத்தது என்னது கியூ, அடுத்தது ஆர், அடுத்தது எஸ், தனித்தனியாக எழுதிட்டேன். இப்போ அடுத்தது ரெண்டு ரெண்டு எழுத போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கியூ, அடுத்தது பியை வச்சுக்கிட்டு அடுத்தது எழுதி பாருங்கள், பி ஆர், அடுத்தது பி எஸ், சரியா? அதுக்கு அடுத்தது கியூ வச்சு எழுதுங்க, கியூ ஆர். இப்போ கியூஆர் எழுதியாச்சு, அடுத்து நம்ம என்ன எழுதணும், கியூ எஸ் எழுதணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆர் எஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டு ரெண்டு எழுதியாச்சு, அடுத்தது மூணு மூணு எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மூணு எழுதிக்கிறோம், பி கியூ ஆர். அதுக்கு அடுத்தது என்ன எழுதணும், பி கியூ எஸ் எழுதிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன எழுதலாம், கியூ ஆர் எஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்று விட்டுட்டு பாருங்கள், பிஆர்எஸ் எழுதலாமா, பிக்யூஆர் எழுதியாச்சு, அடுத்தது பிக்யூஎஸ் எழுதியாச்சு, அடுத்தது பிஆர்எஸ் எழுதியாச்சு, அடுத்தது கியூஆர்எஸ் மூணு மூணாக எழுதிச்சுமா, அடுத்தது பிக்யூஆர்எஸ் நாலையும் எழுதியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு, வேறு எதுவுமே கிடையாது. அடுக்கு கணம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து வெற்று கணம் எழுதணும், அப்புறம் இண்டிவிஜுவலாக எழுதணும், அப்புறம் ரெண்டு ரெண்டு எழுதணும், அடுத்தது மூணு மூணு எழுதணும், அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் எழுதிடணும். சப்போஸ் இங்கே அஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வெற்று கணம், அடுத்தது தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக நாலு நாளாக, அப்புறம் கடைசியாக அஞ்சு எழுதிடணும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்த சம் பார்த்திங்கன்னா ஈ வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, பைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது என்னது, வெற்று கணம் தானே, அப்படின்னா பி ஆஃப் இ. என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், நம்மளுக்கு வெற்று கணம் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? அவ்வளோதான் சம்மு. ஓகேவா? இப்போ இதில் நாம் இருக்கக்கூடிய எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? நான் இந்த வீடியோவில் இந்த சம்மோட எயித் சம்மோட முடிக்கிறேன். அந்த நைன்த்து சம்மில் ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா வச்சு நான் இதில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரிங்களா? ஃபார்முலா பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.